वेदांत देशिकेन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मणवद्य गुणं बुदाग्र्यम नारायणाद्यति तुर्य कृपाभिषिक्तम् श्रीरंगनाथ यति शेखर माश्रयामः नमस्सभायै இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வபாகத்தினுடைய 27வது வகுப்புல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல விபக்தி அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம வாக்கியத்துல பிரயோகம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும், அதை தொடர்ந்து சமயஹா அப்படிங்கிற விஷயம், எப்படி வந்து டைம் வந்து சம்ஸ்கிருதத்துல பிரயோகம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த சென்ற வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் அழகா அந்த டயக்ராமோட எனக்கு போட்டு அனுப்பிச்சிருந்த பிக்சரோட இல்லையா, நல்லா இருந்தது, வெரி குட், நல்லா பண்ணியிருந்தேன். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நிறைய பேர் பண்ணியிருந்தான் அந்த மாதிரி, அதை ஒரு ஓவியம் மாதிரியே வரைஞ்சி அந்த டைம்லாம் அதுக்கு நேர மென்ஷன் பண்ணி சம்ஸ்கிருதத்தில் நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தான், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டே வாங்கோ, சம்ஸ்கிருதத்தில் இன்னும் நம்ம திருடப்படுத்திக்கலாம் நம்மளை, சரியா? ஓகே, ஃபைன். இன்றைய தினம் ஒரு பிரகேலிகாவோட தொடங்க இருக்கும். இன்றைய தினத்துல ஒரு பிரகேலிகாவோட இந்த இன்றைய தினத்தை நாம தொடங்க இருக்கும். பாருங்க, பிரகேலிகான என்ன? ஒரு விடுகதை. ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ மத்யே யஹா தஸ்ய திஷ்டதி தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி யதி ஜானாசி தத்வத. ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ மத்யே யஹா தஸ்ய திஷ்டதி தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி யதி ஜானாசி தத்வத. அப்படிங்கிறது ஒரு பிரகேலிக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத சொல்றேன், அர்த்தத்தை உள்வாங்கிட்டு இதற்கு என்ன ஆன்சர் தெரியுமோ அவ அதுக்குண்டான ஆன்சரை சொல்லலாம், சரியா? பாருங்க, ந தஸ்ய ஆதிஹி, தஸ்யன்னா அதனுடைய. இப்ப நாம ஒரு பதத்தை கண்டுபிடிக்க போறோம், அது என்ன பதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அந்த க்ளூ என்ன? ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ, தஸ்யனா அந்த பதத்தினுடைய, ஆதிஹி ஆதிஹினா தொடக்கம், பிகினிங், எது? ந என்று சொல்லக்கூடிய எழுத்து. ந தஸ்ய அந்தஹ, அந்தஹனா எண்டிங், முடியிறது, அதனுடைய எண்டிங்கும் எது? ந அப்படிங்கிற சொல். மத்தியே யஹா தஸ்ய திஷ்டதி, நடுவுல ஏங்கிற ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா, தஸ்ய திஷ்டதி, அதுக்கு நடுவுல இருக்கு. ஆதிஹி ந, முடியிறது ந, நடுவுல ஏன்னு இருக்கும். தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி, தவாபி உன்னிடமும் அஸ்தி இருக்கிறது, மமாபி என்னிடத்திலும் அஸ்தி இருக்கிறது, என்னிடமும் உள்ளது உன்னிடமும் உள்ளது, அதனுடைய ஆதி ந, அதனுடைய அந்தகா ந, நடுவுல ஏங்கிற ஒரு எழுத்து இருக்கும். தஸ்ய திஷ்டதி, தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி, எதி எதினா இஃப், ஒருவேளை ஜானாசி நீ அறிந்திருந்தால், தத்து அது என்ன என்பதை, வத வதன கூறு அப்படிங்கிறது இந்த பிரகேலிகா. ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ மத்யே யஹா தஸ்ய திஷ்டதி தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி யதி ஜானாஸ்தி தத்வத. அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சரே போட்டுட்டா யாரவா? சுமதி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவ அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கா இல்லையா, அவளே ஆன்சர் சொல்லிடுங்க. என்ன ஆன்சர்? நயனம். ஆன்சர் வந்து நயனம். நயனம்னா என்ன? கண்.
நாலு ஆரம்பிக்கிறது, நாலு முடிகிறது, நடுவுல யா இருக்கு. உன்னிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. அது என்ன? நயனம். ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ மத்யே யஹ தஸ்ய திஷ்டதி தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி யதி ஜானாசி தத்வத. இப்ப இது பிரகேலிகா தான். ஆனா இந்த பிரகேலிகா மூலமா நாம ஆன்சர் முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன வேணும்? ந தஸ்ய ஆதிஹி ந தஸ்ய அந்தஹ மத்யே யஹ தஸ்ய திஷ்டதி தவாபி தவ பிளஸ் அபி தவாபி அஸ்தி மம பிளஸ் அபி மமாபி அஸ்தி யதி ஜானாசி தத் வத. இப்படியாக இத்தனை சொற்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய எய்ம், மோட்டோ. என்ன? இவ்வளவு சப்தங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வியாஜம். அதுக்குதான் சுபாஷிதம் படிக்கிறோம். அதுக்காக தான் இந்த பிரகேலிகாங்கிற ஒரு ருச்சியை ஏற்படுத்துறதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமா நம்ம நிறைய சொற்களஞ்சியங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய மோட்டோ எய்ம். ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹா மத்யேயஹ தஸ்ய திஷ்டதி தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி யதி ஜானாசி தத்வத அப்படிங்கிறது பிரகேலிகா. இந்த பிரகேலிகாவை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போறது லகாரம் ஒன்று தெரிஞ்சுக்க போறோம். என்ன அந்த லகாரம்? இதற்கு முன்னாடி லகாரத்துல நம்ம பார்த்தது பிரசன்டென்ஸ் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சிட்டோம். பிரசன்டென்ஸ்னா சம்ஸ்கிருதம் என்ன சொல்லுவோம்? வர்த்தமான காலஹா அல்லது லட் லகாரஹா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னது? புருஷா வச்சனம். வச்சனம்ன்றது நமக்கு தெரியும், ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், சிங்குலர், டியூயல், ப்ளூரல். அதை தான் நம்ம சம்ஸ்கிருதத்துல ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் படிச்சுட்டோம். அதே மாதிரி புருஷா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம படிச்சோம். இதுல ஒரு சில பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தா, அவளுக்கு நான் போன் மூலமாவும் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னாக்கா, அவளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுறது, பொதுவா ஏற்படும், அது ஒரு பிரம. என்னன்னாக்கா, பிரதம புருஷகான்னு இருக்கே, பிரதமன்னா முதல் தானே, அது ஏன் தமிழ் தேர்ட் பர்சன் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அது கிராமட்டிக்கல் டேர்ம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன இண்டிகேட் பண்ணி கொடுக்கறது? தேர்ட் பர்சன்னா அதனுடைய பேர் சம்ஸ்கிருத பிரதம புருஷகா, அவ்வளவுதான். செகண்ட் பர்சன்னா அதனுடைய பேர் என்ன? மத்தியம புருஷகா. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன சம்ஸ்கிருத பேரு? உத்தம புருஷகா, அவ்வளவு. அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். தேர்ட் பர்சன்னா அதனுடைய பேர் என்ன? பிரதம புருஷகா. செகண்ட் பர்சனுடைய பேர் என்ன? மத்தியம புருஷகா. ஃபர்ஸ்ட் பர்சனோட பேர் என்ன? உத்தம புருஷகா, அவ்வளவுதான். அது அப்படியே மைண்ட்ல நம்ம பிக்கிற. இதுல வந்து கிராமர், இலக்கணம், என்ன எப்படி சொல்லியிருக்காலோ அது அந்த மாதிரி நம்ம விவகாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அந்த பிரதம புருஷகானுடைய பட்ட அப்படிங்கிற ஒரு வினை சொல்லோட வேர்போட நாம என்ன பண்றோம்? கிரியாபதத்தோட நாம பிரசன்டென்ஸ் ரூட் எண்டிங்க கனெக்ட் பண்ணோம், சேர்த்தோம். அப்படி சேர்த்தா நம்ம கான்ஜுகேட் பண்ணோம். அதுக்கு என்ன பேரு? கான்ஜுகேஷன்ஸ் இல்லையா? என்ன பண்ணோம்? பட அப்படிங்கிற வேர்போட ரூட் எண்டிங்க கான்ஜுகேட் பண்ணோம். தி தஹ அந்தி சி தஹ த ஆமி ஆவஹ ஆமஹ. இது பிரசன்டென்ஸ் ரூட் எண்டிங். இதை நம்ம கான்ஜுகேட் பண்ண போறோம். எது கூட? பட்டங்கிற வேர்போட இணைக்க போறோம், அவ்வளவு. பட்ட பிளஸ் தி பட்டத்தி பட்டதஹ பட்டந்தி பட்டசி பட்டதஹ பட்டத பட்டாமி பட்டாவஹ பட்டாம. இது பிரசன்டென்ஸ். ஏன் இப்ப நம்ம இதை பாக்குறோம்? ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுட்டுமே, மறுபடியும் இதையே நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்கா, இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ்னா பவிஷ்யத் காலஹா. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன பேரு சம்ஸ்கிருத்த? பவிஷ்யத் காலஹான்னு பேர். பவிஷ்யத் காலஹானா ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். அதை தெரிஞ்சுக்க போறோம். அந்த எதிர்காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வர்த்தமான காலகா இருக்கு இல்லையா, பிரசன்டென்ஸ், அதை தரவா தெரிஞ்சுட்டா மட்டும்தான் ஃபியூச்சர் டென்ஸ் நான் சொல்ல போற விஷயம் நமக்கு புரியும், உள்வாங்கிக்க முடியும். இல்லைன்னா புரியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், பிரசன்டென்ஸினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? பட்டாங்கிற ஒரு வினை சொல்லோட
பிரசன்ட் டென்ஸ் இங்க ஒரு ஃபார்மேஷன் பண்ணிருக்கான். எப்படி? பட்டதி பட்டதஹார் பட்டந்தி பட்டசி பட்டதஹார் பட்டச்ச பட்டாமி பட்டாவஹா பட்டாமஹா. ஓகே, இது கிளியர் ஆயிருதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, இன்றைய தினம் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே பட்டாங்கிற வெர்பு தான், வினைச்சொல் மாத்த போறது கிடையாது. ஆனா என்ன என்ன ஒரு மாடல், என்ன ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு போறேன், மாடிபிகேஷன் கொண்டு வர போறேன் அப்படிங்கறத இப்ப நான் டிஸ்பிளே பண்றேன். உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அது புரியும். என்னன்னு பாருங்க, ஒரே விஷயம். இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறது ஃபியூச்சர் டென்ஸ், அந்த பட்ட அப்படிங்கிற வெர்ப நாம எதிர்காலமாக மாற்றும் இல்லையா. இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணது பிரசன்ட் டென்ஸ், அதே பிரசன்ட் அதே வெர்ப ஃபியூச்சர் டென்ஸா நான் கன்வெர்ட் பண்ணா அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு பேரு பவிஷ்யத் காலஹான்னு பேர். பவிஷ்யத் காலஸ்ய ரூபானி, ரூபம்னா உருவம். முதல்ல இதுக்கு முன்னாடி நான் டிஸ்பிளே பண்ண பிக்சர்ல என்ன இருந்தது? வர்த்தமான காலஸ்ய ரூபானி அங்க இருந்தது, டிஸ்பிளே ஆயிருந்தது. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்க இந்த பிக்சர்ல பவிஷ்யத் காலஸ்ய ரூபானி அப்படிங்கிற ஒரு பிக்சரை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன அந்த பிக்சருக்கும் இங்கே உள்ள வித்தியாசம்னாக்கா, அங்க படத்தின்னு இருந்தது, இங்க படிஷ்யத்தின்னு இருக்கு, பிரதம புருஷ ஏக வச்சனத்துல, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல. அங்க என்ன இருந்தது? படத்தி. இங்க என்ன இருக்கு? படிஷ்யதி. வெரி சிம்பிள். பட அங்க பிரசன்ட் டென்ஸ் ரூட் என்னங்கன்ன, தி தஹ அந்தி, சி தஹ த, ஆமி ஆவஹ ஆமஹ இருக்கு இல்லையா. அந்த பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங்க்கு முன்னாடி, அதாவது வெர்புக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? இஷ்ய அப்படிங்கிற ஒரு எழுத்த சேர்த்துக்கு போறோம். எப்படி? பட நடுவுல இஷ்ய, அப்புறமா பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங். இதை மூணு இப்ப கனெக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? பட இஷ்ய தி சேர்த்தாக்கா படிஷ்யதி. என்ன பண்ற அப்படின்னாக்கா, பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங்க்கு முன்னாடி இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, இஷ்ய அப்படிங்கிறது சேர்ந்திருக்கு. தீக்கு முன்னாடி என்ன இருக்கு? இஷ்ய. அதுக்கு முன்னாடி எனக்கு பட்ட, பட்ட பிளஸ் இஷ்ய பிளஸ் டி சேதாக்கா படிஷ்யதி, படிஷ்யதா படிஷ்யந்தி, படிஷ்யசி படிஷ்யதா படிஷ்யத, படிஷ்யாமி படிஷ்யாவஹா படிஷ்யாமஹா. என்ன இருக்கு? படிஷ்யதி படிஷ்யதா படிஷ்யந்தி படிஷ்யசி படிஷ்யதா படிஷ்யத படிஷ்யாமி படிஷ்யாவஹ படிஷ்யாமஹா. என்ன பண்ணிருக்கோம், என்ன சேஞ்சஸ் இங்க இருக்கு அப்படின்னாக்கா, பிரசன்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்க. அங்க படத்தின்னு இருக்கு, இங்க படிஷ்யத்தின்னு இருக்கு. அப்போ நடுவுல என்ன சேர்ந்திருக்கு? இஷ்ய அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர்ஸ் அங்க சேர்த்திருக்கும். எந்த இடத்துல சேர்த்திருக்கும்? ரூட் எண்டிங் என்ன? பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங் தி தஹ அந்தி, சி தஹ த, ஆமி ஆவஹ ஆமஹ. அது இங்கே இருக்கு, இந்த ஃபியூச்சர் டென்ஸ்லயே அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஆனா அது மாத்திரம் முடியல, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இஷ்ய, இஷ்ய, இஷ்ய. அப்போ இஷ்ய பிளஸ் தி இஷ்யசி, இஷ்ய பிளஸ் தஹ இஷ்யதஹ, இஷ்ய பிளஸ் அந்தி இஷ்யந்தி, இஷ்ய பிளஸ் சி இஷ்யசி, இஷ்ய பிளஸ் தஹ இஷ்யதஹ, இஷ்ய பிளஸ் த இஷ்யத, இஷ்ய பிளஸ் ஆமி இஷ்யாமி, இஷ்ய பிளஸ் ஆவஹ இஷ்யாவஹ, இஷ்ய பிளஸ் ஆமஹ இஷ்யாமஹ. அதுக்கு மேல என்ன வெர்பு நம்ம கனெக்ட் பண்ணோம்? பட. சோ பட பிளஸ் இஷ்யதி படிஷ்யதி, அதுதான் உங்களுக்கு ரூபமா மாறி இருக்கு. படிஷ்யதி படிஷ்யதஹ படிஷ்யந்தி, படிஷ்யசி படிஷ்யதஹ படிஷ்யத, படிஷ்யாமி படிஷ்யாவஹ படிஷ்யாமஹ. அவ்வளவுதான். என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, பிரசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஒன்னும் பெரிய வித்தியாசமே கிடையாது. பட்டன்ற வெர்புக்கு அப்புறமா மத்தியில தி அப்படிங்கிற முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அதாவது வெர்புக்கும் பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங்கும் நடுவுல இஷ்ய அப்படிங்கறத நாம சேர்த்துண்டாக்கா அது என்னவா மாறிடும்? இஷ்யதி இஷ்யதா இஷ்யந்தி, இஷ்யசி
இஷ்யதஹா இஷ்யத இஷ்யாமி இஷ்யாவஹா இஷ்யாமஹா. அப்ப என்ன ஆறுது அப்படின்னாக்கா படிஷ்யதி படிஷ்யதஹா படிஷ்யந்தி படிஷ்யசி படிஷ்யதஹா படிஷ்யத படிஷ்யாமி படிஷ்யாவஹா படிஷ்யாமஹா அப்படிங்கிற மாதிரி ரூபம் தெரியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். பவ அப்படிங்கிற ஒரு கிரியாபதம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த பவங்கிற கிரியாபதத்தை நீங்க பவிஷ்யத் காலமா மாத்தி இப்ப படிஷ்யா இருக்கா மாதிரி நீங்க என்ன பண்ணும், அந்த பவ அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. யார் சொல்ல போறேன் அப்படின்னு யாரும் ஒருத்தர் தான், எல்லாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்க முடியாது. யாரும் அனாவசியமா அன்மோட் பண்ண வேணும். யாருக்கு புரிஞ்சுதோ அவ அன்மோட் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். நான் படிஷ்யதி பட்டத் வர்போட கனெக்ட் பண்ணிருக்கேன். சுவாமி என்ன பண்ண போறேன், சுமித்ரா சுமித்ரா மேடம் சொல்லுங்க. ஏக வச்சனம் பிரதம புருஷல பவிஷ்யதி பவிஷ்யதஹ பவிஷ்யந்தி பவிஷ்யசி மத்தியம் புருஷ ஏக வச்சனம் பவிஷ்யதஹ பவிஷ்யத பவிஷ்யாமி பவிஷ்யாவஹ பவிஷ்யாமஹ. வெரி குட், போடுங்கோ. அடுத்தது இப்ப நான் என்ன பண்றேன், பட்ட கொடுத்துட்டேன். இப்ப அவ சொன்னது என்ன சொன்னா, பவ சொன்னா. இப்ப நான் வத அப்படிங்கிற வேற ஒரு வெர்ப கொடுக்குறேன். வத சொல்றது ஸ்பீக் இல்லையா. யார் மாத்த போறா இப்போ? கனகவழி சொல்றேன். கனகவழி மேடம் சொல்லுங்க. வத அப்படிங்கிற வெர்ப வதஷ்யதி வதஷ்யதஹ இல்ல தப்பு இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கல. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. வேற யாரு? சுவாமி நான் சேவிக்கிட்டமா சுதன்யா. சேவிக்கிட்டமா சுவாமி சுதா. சுதன்யா மேடம் சொல்லுங்க. வதிஷ்யதி வதிஷ்யதஹ வதிஷ்யந்தி வதிஷ்யசி வதிஷ்யதஹ வதிஷ்யத வதிஷ்யாமி வதிஷ்யாவஹ வதிஷ்யாமஹ. வெரி குட். இதுக்கு முன்னாடி யார் படிச்சா வத அப்படிங்கறது யார் ட்ரை பண்ணா? அடியேன் கனகவள்ளி. இப்ப சொல்லுங்க. வதிஷ்யதி வதிஷ்யதஹ வதிஷ்யந்தி வதிஷ்யசி வதிஷ்யதஹ வதிஷ்யத வதிஷ்யாமி வதிஷ்யாவஹ வதிஷ்யாமஹ. இப்ப புரிஞ்சதா? நீங்க என்ன தப்பு பண்ணல, இப்ப என்ன சேஞ்ச் பண்ணேன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆயிடுச்சு சுவாமி. அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சிடும். இப்போ போன வகுப்புல அதாவது லட்லகாரம் பார்த்த அந்த வகுப்புல பிரசன்டென்ஸ் அப்படிங்கன்னா என்ன, வர்த்தமான காலகான்னு பேர் கொடு. அந்த வர்த்தமான காலகான என்ன பிரசன்டென்ஸ், லகாரகான என்ன டென்ஸ். மொத்தம் எவ்வளவு லகாரங்கள் இருக்கு? தச லகாரம் இருக்குன்னு சொன்ன 10 லகாரம் இருக்கு சம்ஸ்கிருதத்தை. அதுல நாம இந்த 6 மந்த் கோர்ஸ்ல தெரிஞ்சுக்க போறது 3 பிரதானமான லகாரங்கள் என்ன, பிரசன்டென்ஸ் அப்படின்னா லட் லகாரகா. அதப்ப அதுக்கு என்ன பேர் கொடுத்தேன், வர்த்தமான காலகான்னு இன்னொரு பேர் கொடுத்தேன் இல்லையா. லட்லகாரஹானாலும் வர்த்தமான காலகானாலும் ஒண்ணுதான். இன்றைய தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கு அந்த 3 லக்காரத்தை. 2வது லக்காரம் என்னன்னா பவிஷ்யத் காலஹா அப்படிங்கிற லக்கம். என்ன பவிஷ்யத் காலஹானா? பவிஷ்யத் காலஹானா ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. சரி, பிரசன்ட் டென்ஸ் நாம எப்படி கண்டுபிடிச்சோம் முதல்ல, அதுக்கு ஒரு ரூட் எண்டிங் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் கிளியரா. அந்த ரூட் எண்டிங் என்னென்ன அப்படின்னாக்கா தி தஹ அந்தி சி சஹ ச ஆமி ஆவஹ ஆமஹ. அதை நம்ம தரவா ஒரு ஃபார்முலா மாதிரி நொற்று பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டா மாத்திரம்தான் இது கிளியரா புரியும். அதையே நான் ஒன்னும் நொற்று பண்ணல, எனக்கு அதவே பார்க்காம சொல்ல வராது அப்படின்னா இந்த பவிஷ்யத் காலத்துல வரும்போது நமக்கு அது புரியாது. அதை நன்னா புரிஞ்சுக்கணும், மனசுல வாங்கிக்கணும். பிரசன்டென்ஸ் ரூட் எண்டிங் என்ன அப்படின்னாலே பிரதம புருஷகால என்ன வரும், மத்தியம புருஷகால என்ன வரும், உத்தம புருஷகால என்ன வரும்ன்றத கிளியரா சொல்லணும். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வாட் யூ மீன் பை பிரதம புருஷா, வாட் யூ மீன் பை மத்தியம புருஷா, வாட் யூ மீன் பை உத்தம புருஷாங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மேல ஏக வச்சனம் திவ்யவச்சனம் பகுவச்சனம்,
சோ கிரியாபதம்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னாக்கா அது எந்த லக்காரத்துல நாம சொன்னாலும் 10 லக்காரத்துல இந்த மாதிரி 9 விதமான ரூபங்கள் நமக்கு வந்தே தீரும். இந்த 9 விதமான ரூபங்களையும் தச லக்காரத்துக்கு நம்ம அபியாசம் பண்ணிட்டோம்னாக்கா எந்த கிரியாபதம் வேணாலும் கொடுக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஸ்டாண்டர்டா என்ன இருக்கும், ஒரு ஃபார்முலானா மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி மாறாதோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா கடைசி வரைக்கும் மாற போறது கிடையாது. அதனால பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங் என்ன, டி டஹ அந்தி சி சஹ ச ஆமி ஆவஹ ஆமஹா, இது தரவா இருக்கும். இது இருந்தா இன்றைய தினம் நான் என்ன சொல்லித்தரேன், பவிஷ்ய காலத்தினுடைய என்ன, அதுக்கு பேர் என்ன, ரிட்ல காரகான்னு பேர். அங்க லட்டு பார்த்தோம், இங்க ரிட்டு பார்க்கணும். ரிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, பவிஷ்யத் காலகான்னு பேர். அதனுடைய ரூட் எண்டிங் என்ன, இஷ்யதி இஷ்யதஹ இஷ்யந்தி இஷ்யஸ்தி இஷ்யதஹ இஷ்யத இஷ்யாமி இஷ்யாவஹ இஷ்யாமஹ அப்படின்னு நான் சொல்றேன். இது எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வெரி சிம்பிள். முதல்ல பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங் படிச்சோமா, அந்த பிரசன்ட் டென்ஸ் எண்டிங் ரூட்டுக்கு முன்னாடி என்ன பண்றோம், இஷ்ய அப்படிங்கறத சேர்த்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா மாறிட போறது, பவிஷ்யத் காலமாக மாறிவிடும். அதை என்ன பண்ற, பட அப்படிங்கிற ஒரு கிரியாபதம், பட்டன படித்தல் அர்த்தம், அதை கூட நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணேன், தவன்ற சாரி பவன்ற ஒரு கிரியாபதத்தை மாத்தினேல், அதே மாதிரி வத அப்படிங்கிற கிரியாபதத்தை மாத்தினேல். இதே மாதிரி எந்த கிரியாபதம் பிரசன்ட் டென்ஸுக்கு நான் கொடுத்தனோ மாத்துறதுக்கு, அந்த கிரியாபதங்கள் எல்லாத்துக்குமே நீங்களாகவே இந்த மாதிரி அழகா பாக்ஸ் போட்டு எனக்கு பிரதம புருஷத்துல எப்படி வரும், மத்தியம புருஷத்துல எப்படி வரும், உத்தம புருஷத்துல எப்படி வரும் அப்படிங்கிற அந்த 9 விதமான ரூபங்களை அழகா அந்த மாதிரி ரோ அண்ட் காலம் போட்டு மேல டாப்ல ஏக வச்சனம் திவ்ய வச்சனம் பகு வச்சனம் பிரதம புருஷாக மத்தியம புருஷாக உத்தம புருஷம் அழகா இந்த மாதிரி எனக்கு போட்டு எழுதி அனுப்ப வேண்டியது. இது என்ன தெரிஞ்சிட்டோம், பவிஷ்யத் காலஹா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்ன, அதோட அப்படின்னா எதிர்காலம், அதுக்கு என்ன பேரு, பவிஷ்யத் காலஹான்னு பேரு. என்ன லகாரம், ரிட் லகாரஹான்னு பேரு. அதனுடைய ரூட் எண்டிங் என்ன, அழகா இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காண்பிச்சு கொடுத்து இல்லையா. சரி, இதை தொடர்ந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரே நிமிஷம், ஒரு கதை ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னாக்கா, சைத்ரோ மைத்ரஸ்ச, சைத்ரோ மைத்ரஸ்ச, ரெண்டு பேர் இருக்கா, சைத்ரன் மைத்ரன் அப்படின்ட்டு ரெண்டு பெயர், அவளுடைய பெயர் இருக்கா, ரெண்டு நபர்கள் இருக்கா. அவ சம்பந்தப்பட்ட ஒரு கதையை நம்ம படிக்கிறோம். சைத்ரஹான்னு ஒருத்தன், மைத்ரஹான்னு ஒருத்தன். அதனால இந்த கதைக்கு என்ன பேர் வச்சிருக்கா, சைத்ரோ மைத்ரஸ்ச அப்படிங்கிற சீர்ஷகத்தை தலைப்பா கொடுத்துருக்கா. என்ன அர்த்தம் பாருங்க, என்ன முக்கியமான பதங்கள், ததாபி தத பிரபிருதி, யாரோ அன்மியூட்லயே இருந்து நானே மியூட் போட்டு மாட்டேங்க, வாழ்க்கை தர தர சொன்னாலும் ஓகே ஃபைன் பாருங்க. ததாபி தத பிரபிருதி ஸ்வயமேவ சத்ய ஏவ, ததாபி அப்படி இருந்த போதிலும், தத பிரபிருதி அது முதற்கொண்டு, ஸ்வயமேக ஸ்வயமேவன தானாகவே, சத்யஹா ஏவ சத்யஹா உண்மை, சத்ய ஏவ பாருங்க, ஆச்சாரியஹா யாரு, ஆச்சாரிய ராமதீர்த்தஸ்ய சைத்ரோ மைத்ரஸ்ச இதி தௌ சிஷ்யௌ ஆஸ்தாம். ஆச்சாரியஹான குரு, ஒரு குருவின் இடத்துல அவருடைய பெயர் என்ன, ராமதீர்த்தஸ்ய, ராமதீர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு சைத்ரஹா மைத்ரஸ்ச இதி, சைத்ரன்னும் மைத்ரன்னு சொல்லக்கூடிய துவௌ சிஷ்யௌ, இரண்டு சிஷ்யர்கள் ஆஸ்தாம் இருந்தனர். தௌ குரோஹோ கிரகஸ்ய சமீபே துவயோஹோ கோஷ்டயோஹோ ஞவசதாம். தௌ அப்படின்னா அவர்கள் இருவர்கள், யாரு, சைத்ரஹா மைத்ரஹா. குரோஹோ கிரகஸ்ய குருவினுடைய, கிரகஸ்ய வீட்டிற்கு, சமீபே அருகாமையில், துவயோஹோ கோஷ்டயோஹோ இரண்டு தனித்தனியான அறைகள்ல, ஞவசதாம் ஞவசதானா வாசம் செய்தார்கள், வசித்து வந்தார்கள். ஏகதா ஒரு சமயம், குருஹு தயோஹோ புத்தி சாதுர்யம் பரீட்சார்த்தம்,
என்ன ஆறுது இவா யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காள் அவளை கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் இதை எடுங்கோ எனக்கு இங்க மறைக்கிறது பிளீஸ் எடுத்துருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காள் அது வேண்டாமே அதெல்லாம் எடுங்கோ ஆ தேங்க்யூ பாருங்க ஏகதா குரு தயோ புத்தி சாதுரியம் பரீட்சார்த்தம் ஒரு சமயம் குரு என்ன பண்றாருனாக்க ஆசிரியர் தயோ அவர்கள் இருவர்களுடைய புத்தி சாதுரியம் புத்தி கூர்மைய சாதுரியத்தை பரீட்சார்த்தம் பரீட்சார்த்த சோதிப்பதற்காக தாப்யாம் ஏகைக்கம் ரூபியகம் தத்வா அகதயத் அவர்கள் இருவரிடத்தில் ஏகைக்கம் அப்படின்னா ஒரு ஒரு ரூபியகம் ரூபாயை தத்வா தந்து அகதயத் கூறினார் என்ன கூறினார் இதம் அத்தியல்பம் தனம் இது ரொம்ப குறைவான செல்வம் ததாபி இருந்த போதிலும் ஏன யுவயோகோ கோஷ்டவ் பூர்யேயாதாம் தாதிருஷம் கிமபி வஸ்து கிரீத்வா ஆணயத்தம் இது என்ன சொல்றாருனாக்கா நான் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான பைசாதான் ஒரு ரூபான்றது இருந்தாலும் இச்சுண்டு உங்க இருவர்களுடைய யுவயோகோ கோஷ்டம் இருவருடைய அறைகள் இருக்கு இல்லையா பூரியேயாதாம் அதை நிரப்பணும் உங்களுடைய இருவருடைய அறை இருக்கு இல்லையா தனித்தனியா அதை நிரப்பணும் முழுமையா அந்த அறையை முழுக்க இருக்க மாதிரியான முழுமை பெறுதுன்னா என்ன அந்த மாதிரி விஷயத்த நீ என்ன பண்ணணும் வாங்கி நிரப்பணும்னு சொல்ற தாதிருஷம் கிமப்பி வஸ்து கிரீத்வா அந்த ரூம் முழுக்க நிறையற மாதிரி ஒரு வஸ்துவை நீ வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்ற அந்த வஸ்துவை வாங்கிட்டு வந்து உங்களுடைய அறை இருக்கு இல்லையா கோஷ்டம் அத நிரப்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சைத்ரோ மைத்ரஸ்ச ரெண்டு சிஷ்யர் இருக்கா இல்லையா அந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ராம தீர்த்தர் அவர்கள் இருவர்களுக்கும் என்ன பண்றாரு ஒரு ஒரு ரூபாய் கொடுத்து அது கொஞ்சமான தனம் தான் அதை வச்சுட்டு உங்க இருவருடைய அறைகளை நீங்க என்ன பண்ணணும் முழுமையா பூர்த்தி பண்ணணும் ஏதோ ஒரு வஸ்து வாங்கி வந்து அந்த ரூமை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க அந்த ஆசிரியர் அவர்கள் இருவர்களுக்கும் என்ன பண்றாரு வழங்குற சரி என்ன ஆறுது அடுத்த பேஜுக்கு போயிருக்கு ஒரே நிமிஷம் பாரு சைத்ரஹ சத்யேவ உடனே சைத்ரஹான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு மாணவன் ஒரு சிஷ்யன் சத்யேவ சத்யேவன உடனடியாக கஸ்யாபி கிருஷிவலசிய கிரகம் கத்வா கஸ்யாபினா ஏதோ ஒரு கிருஷிவலசிய கிருஷிவலகனா விவசாயி அக்ரிகல்ச்சர் பண்றான் இல்லையா விவசாயி ஃபார்மல் சொல்றாரு அவங்க கிட்ட போயிட்டு கிருஷிவலசிய கிரகம் கத்வா அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு தேன தனேன அந்த செல்வத்தின் மூலமாக ஆசிரியர் கொடுத்தார் இல்லையா ஒரு ரூபாய் அந்த தனேன தனத்தின் மூலமாக பலாலம் கிரீத்தவான் பலாலம்னா வைக்கோல் இல்லையா அந்த மாட்டுக்கெல்லாம் போடுவான் இல்லையா வைக்கோல் அந்த வைக்கோலை வாங்கிட்டு வரான் ஒரு விவசாயி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன பண்றான் பலாலம் கிரீத்தவான் வைக்கோல்னு சொல்லுவான் இல்லையா அந்த மாடு சாப்பிடுமே அந்த வைக்கோலை வாங்கிட்டு வந்து ததஹா சஹா ஸ்வயமேவ ததானிய தேன கோஷ்டம் உரைத்வாம் குரவே ஞவேதயத் ததஹன பிறகு சஹனா அந்த சைத்ரன் ஸ்வயமேவ தானாகவே ததானிய அந்த வைக்கோல் வாங்கிட்டு வந்தா இல்லையா அதை எடுத்துன்னு வந்து தேன அந்த வைக்கோல் மூலமாக கோஷ்டம் பூரைத்வா அவனுடைய அறை முழுக்க அந்த வைக்கோலா போட்டு ரொப்பிட்டான் குரவே நிவேதயத் நிரப்பிந்து மட்டும் இல்லாம குருவினிடத்தில் போயிட்டு நிவேதயத் தெரியப்படுத்தினான் என்ன ஆரிய ஆரியனா குரு பூரிதோயம் கோஷ்டஹா அயம் கோஷ்டஹா பூரிதஹா இந்த அறையானது வைக்கோலால் நிரப்பப்பட்டு விட்டது இது அப்படிங்கிற விஷயம் இதுனா தஸ் இந்த மாதிரி சொல்லிட்டான் குரு த விஷாதம் ஸ்வயா ந சாது கிருதம் இத்யவதத் குரு பொறுமையா யோசிச்சுட்டு ச விஷாதம் பொறுமையா சொன்னார் ஸ்வயா ந சாது நீ பண்ணது சரியில்லை நீ பண்ணது சாது கிருதம் ந சாது கிருதம் இத்யவதத் நீ பண்ணது சாதுனா நல்லது ந சாது நீ பண்ணது நல்லது அல்ல அப்படிங்கறத தெரியப்படுத்தின சரி அடுத்தது என்ன ஆகுது மைத்ரஹா சைத்ரனுடைய பாட்டு முடிஞ்சு போச்சு இப்ப மைத்ரஹா அவன் என்ன பண்றான் பாருங்கோ விபணிம் கத்வா விபணினா கடை ஷாப் இருக்கு இல்லையா விபணினா ஷாப் அந்த கடைக்கு கத்வா சென்று தீபமேகம் ஆணையத்து
ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தான். ஒரு விளக்கு, தீபம் ஏகம் ஆனயத், அந்த 1 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தான். சஹா தம் பிரஜ்வால்ய, சஹா சஹனா யாரு, மைத்ரஹா. தம் தம்னா அந்த விளக்கை, தீபத்தை, பிரஜ்வால்ய ஏற்றினான், விளக்கேற்றி, கோஷ்டே நிதாய, அந்த அறையினுடைய நடுப்பகுதியில வச்சுட்டான் அந்த விளக்க. நிதாய குருவே நிவேதய, குருவினிடத்தில் சொல்றான், ஆரிய பூரிதோயம் கோஷ்டஹா, என்னுடைய அறையானது நிரப்பப்பட்டு விட்டது இதி என்று. குருஹு சகர்ஷம், ரொம்ப ஆனந்தம் அவருக்கு. குருஹு சகர்ஷம், ஹர்ஷம்னா ஆனந்தம், சகர்ஷம்னா பேரானந்தம். ஷிரஹா கம்பயன், அப்படியே தலை நிமிர்ந்து பாக்குறார் அவர். அவருக்கு அப்படியே என்ன சொல்றது, தன்னுடைய மாணவன் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கானே அப்படின்னு அப்படி தலை நிமிர்ந்து சாதுகிருதம், நீ ரொம்ப நன்னா பண்ணிட்ட, வெரி குட். இதி அபியனந்தத், அப்படிங்கிற விஷயத்த அனந்தத் சொல்ற. ததஹா பிரபிருதி, அது தொடங்கி, உபாத்யாயஸ்ய மைத்ரே பிரதிஹி அவர்தத, அந்த ஆசிரியருக்கு இந்த மைத்ரன் என்று சொல்லக்கூடிய அவனிடத்தில் அதிகமான பிரீத்தி உண்டாயிட்டே இருந்தது. அவனுக்கு அவனுக்கு நிறைய தனக்கு கிட்ட உபாத்யாயஸ்னா யாரு, அத்தியாபகான அந்த ஆசிரியர், அவருக்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. மேலும் அவன் அவனிடத்தில் அந்த ஆசிரியருக்கு ஏற்பட்ட பிரீத்தி, அது அவர்தத அப்படியே மென்மேலும் பெருங்கின்றே இருந்தது. பஷ்யத, பஷ்யதனா பாருங்கள், மைத்ரஸ்ய புத்தி சாதுர்யம். சோ ரெண்டு மாணவர்கள் இருக்கான், அதுல ஒரு மாணவன் என்ன பண்றான், அந்த அறையை நிரப்பத்துக்கு நிறைய ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு வைக்கோலை வாங்கிட்டு வந்து ரொப்பறான், அதாலே ரொப்ப முடியும். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த அறையை நிரம்பிச்சானா, நிரம்பல. ஆனா இவன் என்ன பண்றான், ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்து அந்த அறையினுடைய நடுப்பகுதியில் ஏற்றி வைக்கிறான். அதனுடைய பிரகாசமானது அந்த அறை முழுக்க பரவி இருந்ததை பார்த்த உடனே அந்த குருவிற்கு மிக்க பேரானந்தம். அன்றைய தினம் தொடங்கி அந்த ஆசிரியரிடத்துல நெருங்கி பழகிறான், மேலும் அந்த ஆசிரியத்தை ரொம்ப பிரீத்தி உண்டாருது. அப்படி அவருடைய புத்தி சாதுரியம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இதுதான் சைத்ரோ மைத்ரஸ்ச அப்படிங்கிற ஒரு கதை. இது பார்க்கறதுக்கு சின்ன கதை தான், ஆனா ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய சொற்கள் பார்க்கணும். நம்ம எவ்வளவு சொற்களை நம்ம வந்து கத்துக்க முடியுமோ அத்தனை சொற்கள் இந்த கதையின் மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும்.